சார் வணக்கம் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மியாவாக்கி காடுகள் அப்படின்றது வந்து நகர பகுதிகளில் அதிக அளவில் உருவாகிட்டு இருக்கு நீங்களும் பல இடங்களில் வந்து அந்த காடுகளை உருவாக்கி இருக்கீங்க இப்போ இந்த காடுகள் அப்படி இந்த குறுங்காடுகள் அப்படின்றது எப்படி உருவாக்கப்படுகிறது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஜப்பானிய தாவரவியலாளர் வந்து அக்கிராமியா வக்கின்னு ஒருத்தர் அவர் தான் முத முதல்ல பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பத்து அந்த டைமில் வந்து சுபேந்து சர்மான்னு ஒருத்தர் வந்து அவர் இந்தியாவுக்காக பண்ண ஆரம்பிச்சார் இந்தியாவில் இருந்தது அவர் தான் முதல்ல பண்ண ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இப்போ ஒரு கடைசி ஒரு அஞ்சாறு வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய தன்னார்வலர்கள் நம்மள மாதிரி தனியாக கம்பெனிஸ் வந்து ஒரு சிலர் பண்ண ஆரம்பிச்சு இந்தியாவில் நேமாக ஒரு ரெண்டு மூணு கம்பெனிஸ் தான் அதை ப்ரைவேட்டாக பண்ணுறது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னார்வலர்கள் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏ ஃபாரஸ்ட்னு அவங்க பண்ணி கொடுத்ததை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஓவராலாக வந்து அவங்க சொன்ன அந்த அஞ்சு டிஃப்ரெண்ட் லேயர்ஸு சாயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற எல்லா மெத்தட்ஸுமே அவர் ஏ ஃபாரஸ்ட் சொன்னால் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம பண்ணுறது கொஞ்சம் அதுலேருந்து டிஃபர் ஆகி சாயில் ஒவ்வொருத்தரையும் டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் பண்ண சாயிலுக்கு என்னென்ன இது தேவைப்படும் பக்கத்தில் இருக்கிற அந்த நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் என்னென்ன மாதிரி மண் வளங்கள் இருக்குது அந்த இடத்துல என்னென்ன மரங்கள் இருக்குதுன்னு அதை எடுத்து ரிப்ளிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மெத்தட் இதை தான் அவர் அக்கிராமியாவுக்கு சொல்லியிருந்தார் ஆனால் என்னென்னா நம்ம ஊரில் அது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுற மாதிரி ஆகிடுச்சுப்போ இப்போ இந்த வளர்ந்த மாநகரங்கள் இப்போ சென்னை போன்ற அந்த மாநகரங்களில் வீடுகள் வந்து அதிக அளவில் இருக்குது இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த மியாவாக்கி காடுகள் அப்படின்றது அந்த மாதிரி நகரங்களில் வைக்கிறது ஒரு அழகுக்காகவா இல்லை வேறு ஏதாவது இதனால் நன்மைகள் நமக்கு கிடைக்குமா இல்லை அழகுக்காகனு சொல்லவே முடியாது ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு மரம் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து அது நல்லதுன்னு இருக்கும் ஆனால் இதில் வந்து நன்மைகள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நீங்கள் இப்போ சென்னை மாதிரி இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரம் சதுரடி தான் இடம் கிடைக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு இருக்கிற இடமே உதாரணத்துக்கு மடிப்பாக்கம் வேலை செடிலாம் ஒரு இரநூறு வீடு இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் அரசாங்கத்துக்கு இடம் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மரம் வைக்கலாம் நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்ல வச்சோம்னா ஒரு பத்துலேருந்து இருபது மரம் வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி மெத்தட்ல வைக்கிறப்ப ஒரு இருபது முப்பது மரம் சேர்த்து வச்சுட்டு அது கூட செடி கொடிகள்னு எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வளர்க்க முடியும் அப்படி வளர்க்குறப்ப என்ன ஆகும்னா ஒரு பல்லுயிர் பெருக்கம் அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும் கரியமில வாயு வந்து ஒரு இருபது சதவீதம் ஜாஸ்தியாக அதை அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு ஒரு ஸ்டடி இருக்கு இன்னும் ப்ரூவ் பண்ணாங்களா இல்லையான்றது தெரியல ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏர் டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது இப்போ நம்ம சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மரம் வருது மரம் நம்ம க்ராஸ் ஆகிட்டு இருக்கிறப்ப மரம் வருதுன்னா அந்த மரத்தை க்ராஸ் பண்ணுறப்ப ஒரு சின்ன சின்னதாக ஃபீல் பண்ணுவோம் அதே இது சுற்றி ஒரு இருபது மரம் இருக்குது நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கு அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகும் அதே மாதிரி ஏர் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க ஏர் மாய்ஸ்சர்னு சொல்லுவாங்க அது ஓரளவுக்கு இந்தனால கம்மியாகிறதா சொல்லியிருக்காங்க நாங்களும் ஒரு சில இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நன்மைகள் நிறைய இருக்குது சார் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மரம் வளர்க்கும் அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு மண் வளம் அப்படின்ட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஒரு ஒரு மரத்தையும் இப்போ தென்னை மரம் வைக்கணும்னா ஒரு 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 மரத்துக்கும் இடையில் இவ்வளோ இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சென்னை மாநகர் போன்ற இடங்களில் வந்து அவ்வளோ பெரிய இடம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சருடி அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இடத்துல என்னென்ன மரம் என்னென்ன மரங்கள் வைக்க முடியும் அந்த மரத்தை நீங்கள் கிட்ட கிட்ட அந்த நெருக்கமாக வைக்கிறதுனால அது வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இல்லை மொதல் விஷயம் வந்து ஒரு ஊர் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மரத்தை தான் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மரங்கள் நல்லா வளரும் ஒவ்வொரு ஊர்லயும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தடை செய்யப்பட்ட வனப்பகுதி இருக்கும் அரசாங்கத்தில் இருக்கிற வன பாதுகாவலர்கள் மட்டும் போயிட்டு வர மாதிரி இடம் அங்க வந்து முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் பழமையான மரங்கள் இருக்கும் அதையெல்லாம் தேடி படிச்சதுக்கு அப்புறம் தான் மரமே வைக்கிறோம் நம்ம என்ன மரம் இங்க இருக்கு இந்த மரம் இங்க வைக்கலாம்னு ஆனா என்னன்னா நெருக்கி வைக்கிறப்ப வளருமா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு இந்த இப்போ ஒரு ஒரு வேப்பமரம் இருக்கு அப்படின்னா பக்கத்துல நாளையில் இன்னொரு வேப்பமரம் வச்சிடக்கூடாது இன்னொரு புளியமரம் வச்சிருக்கிறோம் கூடாது வச்சிடக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு அடி பதினாறு அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும் அது ரெண்டுத்துக்கும் ஆனால் நடுவில் இருக்கிற இடம் சும்மாதான் தான் இருக்குது இப்போ வேப்பமரம் இருக்குன்னா ஒரு தென்னமரம் தோப்புக்கு போயிருப்பீங்க அந்த தோப்புக்கு போயிருக்கிற இடத்துல ஒரு தென்னமரத்துக்கு இன்னொரு தென்னமரத்துக்கு நடுவில் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்கும் பாதி இடத்துல இப்போ கொஞ்ச நாளாக வந்து நடுவில் வந்து இன்னொரு மரம் வைக்கலாம் இன்னும் ரெண்டு மரம் வைக்கலாம் அப்படின்னு மாறிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு பெரிய மரங்கள் நடுவில் சின்ன சின்ன செடி கொடிகள் நிறைய வைக்கிறோம் அப்படி வைக்கிறப்ப என்ன ஆகும்னா மரமும் வளரும் செடி கொடியும் வளரும் ஓரளவுக்கு ஒரு நல்ல சூழல் ஒன்று உருவாகுன்றதுனால தான் அப்படி பண்ணுறது கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ளன்யூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க